இப்போ தான் கோஆப்டிக் பேங்க் வந்து ரெக்ரூட்மெண்ட் முடிச்சிருக்கு, சரிங்களா? அடுத்ததாக வந்து இந்த கோஆப்டிக் ரிலேட்டடாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரலாம், அதுக்கு வந்து சிலபஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன ஜாப்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு பண்டக சாலைகள், ஸோ இதுக்கு தான் வந்து இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆலோவர் தமிழ்நாடு மாவட்ட வாரியாக 2000க்கு மேலே வந்து காலி பணியில் வந்து இருந்தது. இப்போ வந்து அதுக்கான ரிசல்ட்டுமே இந்த 5-6க்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கு கம்மியாக எடுத்தவங்க வந்து நம்ம அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. ஸோ அடுத்து எந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறு வங்கிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரிக்குள்ளே வந்து காலி பணிகள் எண்ணிக்கை விவரத்தை எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஜியோ மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்டர்னலாக, சரிங்களா? அதாவது காலி பணிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹையர் ஆஃபீஸர்களுக்கு வந்து மத்திய கூட்டுறு வங்கி, மத்திய கூட்டுறு வங்கினா அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பெரிய வங்கியாக இருக்கும், சரிங்களா? அதுக்கு வந்து காலி பணிகள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்ட்டு ஹையர் ஆஃபீஸர்களுக்கு அனுப்ப சொல்லி ஒரு இன்டர்னலாக வந்து ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியும், சரிங்களா? அப்போ மத்திய கூட்டுறு வங்கி, அப்புறம் வந்து மாநில கூட்டுறு வங்கி இருக்கும். ஸோ இருக்கிற வங்கி எல்லாமே இந்த ஹெட் அதுதான் மாநில கூட்டுறு வங்கி. ஸோ அதற்குமே ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்டியூஷன்லாம் இருக்காங்க, சரிங்களா? அதாவது அது மாவட்ட வரியாக இருக்குது. இது வந்து ரெகுலர்லையும் கிளாஸ் போய்கிட்டுருக்கு, கரஸ்லையும் கிளாஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே உள்ள பிரின்சிபல், அங்கே உள்ள ரைட்டர், அசிஸ்டன்ட் ஜாப்ஸ்க்கும் ஃபில் பண்ணுறதா இப்போ இருக்கு நமக்கு செய்திகள் வந்து வருது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி வந்து கோஆப்டிவ்ல 2024 அதிகப்படியான எண்ணிக்கையில் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, சரிங்களா? சப்போஸ் நீ மார்க் வந்து 100க்கு கீழே, அது 200க்கு 100 கொஸ்டின் கீழே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகலாம். ஸோ சிலபஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோஆப்டிவ் சொந்தமாக எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலுமே கோர்ஸ், அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும், சரிங்களா? அப்போ வந்து சேம் சிலபஸ் தான் இப்போ நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, சேம் சிலபஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டினாகவே இருந்தது இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இன்டெரக்டாக இல்லை, டைரக்ட் கொஸ்டினாகவே இருந்தது. ஜெனரல் ஸ்டடிஸு, தமிழ் எல்லாமே புக் பேக் உடைய அப்படியே மேக்ஸிமம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் ஈஸியாக தான் ஃபீல் பண்ணாங்க, யாருமே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லலை. ஸோ இது அதுக்கு அத்தக்கட்ட வந்து மத்திய மாநில கூட்டுறவங்கள இதே சிலபஸ்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங், அவர் கொஞ்சம் மாடரேட்டராக இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இருக்காது, ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சிலபஸ் வந்து இதே சிலபஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்படி எந்த அடிப்படையில் கொடுக்குறோன்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் இப்போ எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க நிறைய பேர் 130-200 கொஸ்டினுக்கு 130-140 மேலெல்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து அவங்க முழுசாக படிக்காமல் இப்படி எழுதியிருக்காங்க, ஏன்னா நம்ம ரொம்ப டீப்பாக தான் எடுத்திருக்கோம். ஃபுல்லாக படிச்சுட்டு போயினாங்கன்னா இன்னும் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க, ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைத்தில் தான் வச்சாங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு 44 எக்ஸாம் வந்துருச்சு, சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஏதாவது அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அவங்க இப்போ இருந்தே படித்து ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டே கிளியர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக வருவாங்க, 1:2 என்ற அளவில் தான் வந்து ரிட்டர்ன்லாம் பாஸ் பண்ணுறவங்க அதாவது நேர்முக தேர்வுக்கு போகிறாங்க. நேர்முக தேர்வில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபி, அதாவது சர்டிஃபிகேட் கரெக்டாக பக்காவாக இருந்தாலே அது பாதி உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான், சரிங்களா? அப்புறம் இன்டர்வியூ வந்து எல்லோரும் போல நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். அப்போ வந்து முதல்ல ரிட்டன் மேலே மார்க் எடுக்கணும். ஸோ நம்ம அதுக்கு வந்து கைட் பண்ணிட்டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்கேன்னு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் எந்தவித இடர்பாடு இல்லாமல் தொடர்ச்சியாக காணொலிகள் வரும், அதே போல் கைடன்ஸ் கிடைக்கும். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று ப்ரொவைட் பண்ணுற கிடையாது, உங்கள்ட்ட கைடன்ஸும் சேர்த்து கொடுப்போம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம், கொடுத்துட்ருப்போம். அப்புறம் வந்து யூடியூப்பில் முக்கியமான கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுவோம், அதோட பிடிஎஃப்மே ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு மட்டும் ரெகுலராக போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேனலில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமுலகம் வந்து வாங்கி படிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இடையிலேருந்தே நம்ம டெய்லி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வீடியோஸ் போட போகிறோம், அதையும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள், மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.